புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் தர்மம் புத்தகண்டா ஏழனே அத்தியாயம் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பெயரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்றும் கர்த்தர் உங்கள் பேரிலே அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சில ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீங்க, ரொம்ப கொஞ்சமாக இருந்தீங்க. பல சல்ப ஜனராகி நாவி தேவை இந்த உலகத்தில் கிறிஸ்தவங்க கொஞ்சமாக இல்லை, இப்போ பெருகி இருக்கிறாங்க. இது லோக்கத்தில் கிறைஸ்தரு சல்பெல்லாம் மழை எச்சிக்காகி தான் அந்த கொஞ்சமான ஜனத்தை தெரிந்து கொண்டார் கர்த்தர். ஆதரவு சல்பவாத ஜனரன்னு தேவர் ஆலோசி கொண்டன் அவளை தெரிந்து அவளை நேசிக்கிறார். அவரோட ஆலோசி கொண்டு அவர்கள் பிரீத்தி சுத்தானே என்ன பாருங்க, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்றும் கர்த்தர் உங்கள் பேரிலே அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் எட்டாவது வருஷம் கர்த்தர் உங்களிலே அன்பு கூர்ந்ததினால் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அடிமைதனமாகிய வீடாகிய எகிப்தினின்று அதாவது ராஜாவான பாரோனின் கையிலிருந்தும் உங்களை பிரித்து எடுத்தார். நம்மனு பலவாத கையிருந்த பாரோனின் குலாமத்திலிருந்தான் பிடிச்சித்தானே. பலசாலியான எகிப்து ராஜாவிடந்து உங்களை பிரித்து எடுத்தார். பலசாலியாதான் பாரோனின் கையிருந்தான் நம்மனு ரட்சிச்சித்தானே. ஆகையால் உன் தேவனாய் கர்த்தர் தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிறார். உண்மையுள்ள தேவன் என்று உண்மையுள்ள தேவன் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் உங்களை காக்கிறார். சாவின தலைமுறைகள் வரைக்கும் தேவனமும் காப்பாடித்தானே. உதாரணமாக எடுத்துக்கிட்டா ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கை ஆயிரம் தலைமுறை வரைக்கும் காக்கிறார். உதாரணிக்கே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்தானம் ஒன்று சவிராறு தலைமாறுகள் தனக்காக காப்பாடுத்தான். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது உங்களுடைய சந்ததியை இப்படியே பல வருஷங்களாக காப்பார். நாம் தேவருக்கு விதையலாகி ஜீவிசுவாக நம்ம தலைமாறுகளும் ஈகே ஆசீர்வதிசல் படுத்தது. பத்தாவது வசனம் அத்தினே வச்சுனா தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து பிரதிஷ்டமாக பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் அவர்களை அழிப்பார், அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை அழிப்பார். தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் தம்மை பகைக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்வார் தாமதியாமல் பிரதிஷ்டமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஆக அவரை பகைக்கிற ஜனங்களை பதிலளித்து அழிப்பார். அவரை அண்ணோ அகே மாடுவ ஜனருக்கு விருதுவாகி தேவரு பிரதிகாரவனும் மாடுத்தான். ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் ஆகையால் நீ செய்யும்படி நான் உனக்கு இன்று கட்டளையிடுகிற கற்பனைகளை கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக. நான் நிமிக்கே உபதேசமாக எல்லா வாக்கியங்களும் கை கொண்டு அதிலிருந்து நடுவி. 10 மணிக்கு சர்ச்சுன்னு சொன்னா 11 மணிக்கு உள்ள வரீங்க. 10 கண்டிக்கு ஆராதனை அந்தந்த கண்டிக்கு நான் உலக படுத்துவி. எந்த வகையில் அது நியாயம்னு எனக்கே தெரியல. யாவதிலி இதுக்கு நியாயம் ஒத்தில் காலையில் 6 மணிக்கு எழுந்தா நீங்கள் வந்து வாசற்படியில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தா அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். விலகி எத்து தேவரை பாங்கிலில் வந்து காந்திருவது அதிலே நமக்கு ஆசீர்வாதம். விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை பெற அலட்சியமாகவும் கேவலமாகவும் ஒரு ஏதோ ஒரு பிச்சை போடுற மாதிரி ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்க வரீங்க. பெலே பாலுவா ஆசுவத ஒந்தி கொள்ளலுக்கு அந்த ரீதியாக அந்த கீழாகி தேவர் முந்தைய நடந்து கொள்ளுத்தே. அது கர்த்தருக்கு பிடிக்காது. இது தேவருக்கு பிரியமல்ல. அது கர்த்தருக்கு பிடிக்காது. இது தேவருக்கு மெச்சிக்காதது. நல்லா தெரிஞ்சுங்க. ஜனாகி அறிந்து கொள்றேன். வா தாவீது வாசற்படி கதவுல காத்திருந்தான் என்று வசனம் சொல்லப்படுது. பிரவேசமாடன.
கர்த்தர் உங்களையும் உங்களுடைய இருதயத்தையும் அறிந்து ஆராய்ந்து இருக்கிறார். தேவரு நம்மன்னு நம்ம இருதயவனும் தெளிந்து கொண்டிருந்தான். ஆமோஸ் புஸ்தகம் 3 அதிகாரம் ஆமோஸ் பிரவாதன புஸ்தகம் 3 அத்தியாயம் 2 வசனம் வாசிங்க. 2 வசனம் பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் நிமித்தம் உங்களை தண்டிப்பேன். பூமியில் இருவ எல்லா வம்சங்களும் நிமந்து அரிசிக்கொண்டிருந்தேனே, ஆதரந்த நிமந்து ஆசீர்வதிசுவேனும். இப்போ அறிந்து கொண்டது, தெரிந்து கொண்டது, புரிந்து கொண்டது தண்டிப்பதுக்கா? நம்மன்னு தேவன் ஆரிசி கொண்டதோ தொழுது கொண்டதோ அது வந்து பாக்கியக்கருவாதது. சொந்த பிள்ளையை தான் நம்ம கண்டிக்க முடியும், சொந்த மக்களன்னு நம்ம கண்டிச்சு சொந்த பிள்ளையை தான் தண்டிக்க முடியும். சொந்த மக்களன்னு அவர் தண்டிச்சு மற்ற பிள்ளைங்களை கேட்க மாட்டாங்க. வேற மக்களன்னா கேளோது இல்ல, எப்படியும் மனம் போற போக்குல போயிட்டு இருக்கும். அவர் மனசு வந்த ரீதியில் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் கண்டித்து தண்டித்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக மாத்தி அவளை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். இதே ரீதியில் தேவர மக்களும் தேவர கண்டிச்சு உபதேசி பரிசுத்தத்தின் தான் பரிசுத்தக்கு நடிச்சுத்தார். நீங்க சொல்ற வசனத்தை 2 வசனத்தை பூமியினுடைய எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். மூன்று விதமான காரியங்களை பார்க்கலாம். உறவு, ஆசீர்வாதம், அதாவது தெரிந்து கொள்ளுதல். அதனால அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது, அவர்களை ஆசீர்வதிப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை சொல்ல முடியும். மூணு விதமான விஷயங்களில் நோடுத்தவே நம்ம அரிசி கொண்டிருந்தானே தொழுது கொண்டிருந்தே நம்ம ஆசீர்வாதம் அளித்தான். முதல்ல உறவு, மொட்டை முதலோ பொறுப்பு, புரிந்து ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஆக உறவு, தெரிந்து கொள்வது, தேவர் நம்ம அரிசி கொண்டிருந்தான். தெரிந்து கொள்வதோட அறிந்து கொள்வது கூட சொல்லலாம். அரிசி கொள்வதும் மற்ற தொழுது கொள்வதும். அதனால நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்க முதல்ல பாருங்க. ஆதிருந்தா நாம மொட்டை முதல்ல தேவருக்கு மெச்சிக்காக இருப்பேன். உபாக புஸ்தகம் தர்ம உபதேச காண்டா 9 அதிகாரம் 9 அத்தியாயம் 24 வசனத்தை வாசிங்க. 24 நான் உங்களை அறிந்த நாள் முதற்கொண்டு, கர்த்தர் சொல்றார், நான் உங்களை அறிந்த நாள் முதற்கொண்டு, நானும் நிமன்னு தெளிந்து கொண்ட தினத்தின்தா நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களாய் இருந்தீர்கள். நீவோ கர்த்தனுக்கு விருதுவாகி யுத்தமானவராகி தேவை. சபைக்காக உழைக்கிறவங்களா இருங்க, சபைக்காக, சபைக்காக கலகம் பண்றவங்க வேண்டாம். சபையிலே கலகம் ஆடுவது வேண்டாம். சபைக்காக உழைக்கிறவங்களா இருங்க. கர்த்தர் சொல்றார், நான் உங்களை அறிந்த நாள் முதற்கொண்டு, நான் உங்களை அறிந்த நாள் முதற்கொண்டு, நான் நிமனு தெரிந்து கொள்ள தினத்தின்தான், அந்த நாள் முதற்கொண்டு, ஆ தினத்தின்தான் நான் என்ன செய்யறேன், நான் உங்களை அறிந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவளாய் இருந்தீர்கள். நீவோ தேவருக்கு விருதுவாகி கலகம் ஆடுவளாக இருந்தீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறார். கர்த்தனு நம்மனு துஷ்டிசி நோடித்தாலே தான், ஆனால் உங்க எல்லாவற்றையும் அறிந்து கொண்டே இருக்கிறார். நம்ம எல்லாமே பலவனாகித்தான். கர்த்தர் நல்லவர் என்பதை மறந்தே போவாதீங்க. கர்த்தனு ஒளிவனு என்பதுன்னு மறியபடி. உபாக புஸ்தகம் 7 அதிகாரம் தர்ம உபதேசம் 7 இல்ல இல்ல உபாக புஸ்தகம் 9 அதிகாரம் 24 வசனம் தர்ம உபதேசம் 9:24 நான் உங்களை அறிந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினவராய் இருந்தீர்கள். நான் நிமந்து அழைத்து கொண்ட தினதிந்தா கலகம் ஆடுவராக இருக்கிறேன். தேவன் உங்கள் மேலே பிரியமா இருக்க பாருங்க. அதனால தேவரு நம்ம மேலே பிரியவுள்ளவனாகித்தான். எகிப்தத்திலிருந்து 430 வருஷம் அடிமையா இருந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இது. ஐகுப்தலி 430 வருஷம் குலாமத்தனை அடிமைத்தனத்துல இருக்க அவருக்கு விருப்பப்படல. குலாமத்தன் இருளுக்கே இச்சி சோதில்ல. அவங்களுடைய ஜாட்டி அடிக்கும், கஷ்டமான வேலைக்கும், உபத்திரமான கஷ்டங்களுக்கும் விட்டு கொடுக்க பிள்ளையை விரும்பாமல் பிரித்து எடுத்தார். நோன்றி பாலா குலாமதன் கட்டினவாத கெல்சா உபவாசா அதுல விடதே தேவந்தி பலசாலியா வராங்க என்பதை உணர்ந்து அந்த எகிப்து ராஜா அவங்கள மகவ கஷ்டம் கொடுத்தான். ஐகுப்த ராஜன் இவரு பலசாலி என்பதாக்கி பாலா கட்டினக்க உலகம் ஆடினான். இவ்வளவு செங்கல் கணக்கு கொடுத்து அந்த செங்கலை அறுத்து கொடுக்கணும்னு சொல்லி வெறுகும் கொடுக்க மாட்டான், எந்த பொருளும் கொடுக்க மாட்டான். அவங்களே போய் எடுத்துட்டு வந்து அந்த கல்லுகளை அறுத்து சுட்டு கணக்கு கொடுக்கணும். மாடி அதன் சுட்டு லெக்க ஒப்பிசகம் யாவதே சாமான்களை கொடுத்தா இல்ல.
அங்கு தேசத்தில் இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று போடும்படியும் அந்த மர்த்த விஷயங்களுக்கு உத்தரவு கொடுத்திருந்தான். ஐகுப்த தேசத்தில் இஸ்ரவேல் எல்லா சொச்சல மக்களும் கொண்டாக்கு என்பதாக பலசாலி உள்ள வம்சம் எழும்பி வருகிறது என்பதை உணர்ந்தவன் ஒடுக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அவர் அதன் பயசல் இல்லாமல் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுங்க. சல்பா சனா யோசிச்சு நீங்க உங்களை ஒடுக்க கூடாத படிக்கை தேவனுடைய தீர்மானமா இருக்குது. அவர் தேவரு நம்மன்னு மாளிகை விடுவதில்ல. நீங்க தேவனுடைய பிள்ளைங்க. நான் தேவர மக்கள். நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. நான் தேவர மக்களும். கர்த்தருக்கென்று பயந்து ஜீவிக்கிறவர்களா பாருங்க. அத காரணம் கர்த்தர் நீங்க பயப்பட்டு ஜீவிச்சோம். ஆனால் உங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம எல்லா தேவர விஷயங்களோடு உங்களை அறிந்த நாள் முதற் கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் கலகம் பண்ணி இருந்தீர்கள். நான் உம்மை அறித்து கொண்ட தினதிந்த தேவருக்கு விருதுவாகி கலகமாடுவராக இருக்கிறீர். ஆதியாக புஸ்தகம் ஆதி கண்டா 18 அதிகாரம் 18 அத்தியாயம் 18 அதிகாரம் 19 வசனத்தை வாசியே. ஆதி கண்டத்தில் 19 கர்த்தர் ஆபிராமருக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடுவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். கர்த்தர் ஆபிராமருக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுறதுக்கு அவர் விரும்புகிறார். ஆபிரகாமுக்கு தேவர் ஏனெல்லாம் நுடிதனோ அதெல்லாம் நிறைவேறி பார்த்துக்கிற தேவன் இல்லை. ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்ற விரும்புகிறார். ஆபிரகாமுக்கு எழுத மாத்து நிறைவேறி அவருடைய பிள்ளைகளுக்கு தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியாகவும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் அவர் கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அத்தனை புத்திரனுக்கே மனியமத்தவருக்கு தேவரு எழுதி கொடுத்தான். ஆக அவர் கட்டளையிட்டுக்கிறார் இல்லை அவ்ஞாபிசித்தான். அவர் என்ன சொல்லிக்கிருக்கிறாரு அத்தன் ஏன் எழுதித்தானே கர்த்தர் என்ன சொல்லிக்கிறார் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன் ஆசீர்வாதங்களை ஆசீர்வதிப்பேன் அந்த உன்னை ஆசீர்வதிக்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பூலோகத்தில் எல்லா வம்சங்களும் நின்று ஆசீர் செல்படுத்த கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடியே அவர் புறப்பட்டு போனான். லோ அதாவது கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடியே புறப்பட்டான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படும் பூமியில் எல்லா வம்சங்களும் நின்று ஆசீர் செல்படுத்தது கர்த்தர் உங்களை கொண்டு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தனு நம்ம மூலமாகி ஆசீர்வதிசல் இச்சி உங்களை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். நம்ம மூலமாகி தொட்ட மக்கள் அநேக விதமான பிசாசுகளை ஓட்ட ஒரு வல்லமையை நிரப்ப உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிற நம்ம மூலமாகி சைத்தான கிரியைகளை ஆளும் பண்ணிக்க இச்சிசுதான். கர்த்தருக்கு சாட்சியா இருக்க உங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறார். கர்த்தனுக்கு சாட்சியாகியும் நம்ம மூலமாக அநேக அற்புதங்களை ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தான். ஆபிரகாம் அதே விதையனாகி நடந்தேன். கர்த்தர்கள் ஆபிரகாம் நோக்கி நான் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு புறப்பட்டு போ நான் நிமிக்க தோல்சுவா தேசக்கே எல்லாம் ஒண்ணு விட்டு போகும் எங்க போனான்னு கூட தெரியல. அவனும் யா மார்க்கவாக்கி புறப்பட்டு போல் சொல்லிட்டார். அதன் கொத்தியதில்ல உடனே கீழ்ப்படிதான் தட்சணமே விதையினா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது மேல கர்த்தருக்கு ரொம்ப 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 பிரியம். தேவருக்கு விதையாகவாகுவா எல்லாரும் மேல ஆபிரகாம் கீழ்ப்படியாம போனா ஆதாம் கீழ்படியாம போனா ஆதாமனும் விதையனாதே ஓதா ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் விதையனாத ஆதாம் மேல அந்த சாஸ்திரவாதத்தினுடைய தோட்டமாகிய ஏதேன் விட்டு துரத்தினார். நோடி தேவர் ஆசீர்வாத ஆதாமன் மேல விட்டு தொலைகித்து ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் விதையினாதா அவன் ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க அவன் ஆசீர்வாத தேசத்தை ஓது நீ தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது நாவும் தேவருக்கு விதையலா சமூகத்துல கீழ்ப்படிந்து நடக்கும் போது அதன் சப்பத்தை விதையலா 10 ஆராதனைனா நீ 9:50 இந்த இடத்துல சமூகத்துல இருந்தியானா அவர் பிரியம். 10 ஆராதனை 9:50 இருந்தா தேவரை நம்ம மெச்சித்தான். நான் 8 இங்கே வந்து காத்திருக்கிறேன். 8 வந்தேன். எல்லா ஊழியக்காரங்களும் எல்லாம் பாட்டு கிட்டலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மெசேஜ் நேரத்தில் மட்டும்தான் உள்ளே வருவாங்க. எல்லா சங்கீதா காரியமாக முகுது சந்தோஷத்தை உலகப்படுத்தி கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. ஜனாகி யோசிச்சு சமூகத்தில் காத்திருக்க விரும்புது தேவர சமூகம் வந்து பயசு பேக்கும்
அவருடைய பிரசன்னத்தை காண பாருங்க. அத்தனை பிரசன்னத்தை அனுபவிச்சுபேன். வல்லமையை பெற்றுக்கொள்ள வாங்க. அத்தனை சக்தியை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாங்க. அத்தனை எல்லா ஆசீர்வாதம் வந்துக்க. சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வாங்க. அத்தனை சமாதானம் வந்துக்க. நான் பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசத்தோட வாங்க. நான் வந்துக்கொள்வேன் என்ற நம்பிக்கை. அங்க இருக்கும் போதே நாங்க பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோட திரும்பி போங்க. நான் வந்துக்கொண்டேன் என்ற நம்பிக்கை இந்த இன்றிருக்கு. அது நிறைவேறும். அது நிறைவேறும். அது கொடுத்து விட்டார் என்பதை உணருங்க. தேவர் கொட்டிதானே என்பதை சுகத்தை கொடுத்தார் என்பதை உணருங்க. தேவர் கொட்டிதானே இந்த கிரைசிகொளி. இப்படிப்பட்ட விசுவாசிகளை தான் தேவன் நேசிக்கிறார். ஈ ரீதியாக தான் நம்பிக்கையுள்ளவரான தேவர் பிரீத்தி. விசுவாசம் உள்ளமல்ல தேவன் பிரியமாகவே இருக்கிறார். நம்பிக்கையுள்ளவர் மேல தேவர் பல மெச்சிக்க உள்ளவனாகித்தான். எரேமியா புஸ்தகம் எரேமியா கிரந்தா 1 1:5 5வது வசனம் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே அல்லேலூயா அல்லேலூயா தாயின கர்ப்பத்திலே உற்பத்தி ஆகும் முன்னவே உன்னை அறிந்தேன். நின்னு தெளிந்தேனே. நான் பெரிய கடவுள் பார்த்தீங்களா? ஜாதிகளுக்கு நின்னன் பிரபாதியாகிட்டேனே என்பதாக எழுத்து. எரேமியா தீர்க்கதரிசனத்தை படிக்கும் பொழுது எப்படி இருக்குன்னா அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அந்த சின்ன குழந்தையிலிருந்தே அவனை தெரிந்து கொண்டார் கர்த்தர். சொந்தமாக பேசினதாக இல்ல. கர்த்தனை எழுதின மாத்திர எழுதா சொந்தமாகி யாவதும் மாத்திராடி இல்ல. மற்ற அநேக திருதர்சிங்க அந்த தேசத்துல இருந்தாங்க. அநேக பிரபாந்திகளும் தேசத்துல இது அந்த பொய்யான பிசாசுடைய திருதர்சனத்தை சொன்னதை தான் நம்பினாங்க. சொல்லாகி பிசாசு எழுவா அதனை எழுதி அதை நம்பிதும் ராஜா முதற்கொண்டு ஜனங்கள் வரைக்கும் நம்பினாங்க. அரசன முதல் கொண்டு ஜனரும் அதனை ஸ்வீகாரம் ஆடிக்கும். இவன் ஒண்டி மட்டும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று நினைச்சான். ஆகலி பரவாயில்லை என்பதாக பல உபத்திரவத்தை எரேமியா கொடுத்தாங்க. அநேக உபத்திரங்களை அனுபவிச்சுட்டான். பல கஷ்டங்களை கொடுத்தாங்க. அநேக கஷ்டங்களை அனுபவிச்சு கணத்துல போட்டுட்டாங்க. அத்தனை பாவியலி ஆக்கிது. கட்டி முற்றத்துல வைத்து அடித்தாங்க. சத்தியத்தை விட்டு விலகாமல் சத்தியத்தை சத்தியத்தாகவே சொன்ன விட்டுபடதே சத்தியவனே நுழுதன். உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருந்தா அதுல நமக்கு இந்த சன்னிவிஷா பருவதா? ஆனா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? நம்ம சித்திக்கு ஏகிருத்தது. யோசித்து பாருங்க. யோசிச்சு அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு ஏற்படல. ஆதித்யதா சங்கட்ட நமக்கு பந்தில்ல இன்னும். ஆனால நீங்க நினைச்சு ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிற பாரித்தம் செய்ய பாருங்க. தேவனுக்கு பயப்பட்டு ஆத்தன மார்க்கதலை நடியோனா. கர்த்தர் நல்லவர். கர்த்தனு வள்ளியவர். அவர் உங்களை கொண்டு அநேக இந்த தேசத்துல திருதர்சனம் சொல்ல விரும்புகிறார். நம்ம மூலமாக அநேக தேசங்களுக்கு பிரபாந்தனை நொடியில் கீச்சிச்சுதான். சாமுவேல் புஸ்தகம் சாமுவேலா 2 Samuel 7:2 20வது வசனம் பாருங்க. 20வது வசனம் இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். அறிவீர். கர்த்தர் நம்மை அறிவார். கர்த்தனு நம்மனு துழுதிதானே. ஆண்டவர் நம்மை அறிவார். கர்த்தனு நம்மனு துழுதிதானே. நம்ம எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம எல்லா விஷயங்களும் தேவன் மனசுல நினைக்கும் போதே தெரியும். நம்ம மனசுல ஆலோசனை மாணவர்களே கத்தும். நீங்களும் நானும் எதோ நினைச்சிட்டு இருக்கிறோம். நவல்லா என்னெல்லாம் நினைச்சா இது. ஆனால அவர் உள்ளத்துல நமக்கு சிந்திக்கும் போதே தெரியும். எல்லா வானங்களுக்கும் மேலாக ஏறுவேன். வடபுறத்துல என்னுடைய சிங்காசனத்தை போட்டு என்னை ஆராதிக்கும்படி மனுஷ வர்க்கத்துக்கு சொல்வேன் என்று மனதுல நினைச்சான். ஆகாசக்கு மேல ஏறுவேன் சிம்மாசன பச்சை ஸ்தாபிச்சுவேன் என்பதாக அவன் யோசனை மாடி மனதுல நினைச்சான். மனசனி சைத்தானு நினைச்சிதான். அவ்வளவுதான். அச்சே மனதில் நினைச்சான்.
மனசுனாலே ஆத்மந்தலையே யோசனை மாடி என்னன்னா அரண்ய காண்டா என்னன்னா தெரியுங்களா அரண்ய காண்டா அவன் தள்ளப்பட்டான் வாசிங்க 14 அதிகாரம் ஏசாயா புத்தகம் 14 அதிகாரம் ஐசையா 14 அத்தியாயா 12-17 வரைக்கும் அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன் உன்னதமானோருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாய் ஆனாலும் நீ ஆகாதமான இருதயத்திலே சொன்னாய் மனசில் தான் சொன்னாய் அவன் மனசுனாலே ஆத்மதலை ஈகா நுடுதன் மனசுல தான் நினைச்சான் அவன் ஆத்மதலை நினைச்சிதான் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் நான் ஆகாசத்துக்கு மேலே உன்னதங்களை ஏறுவேன் மானவருக்கு ஒப்பாவேன் நான் தேவருக்கு ஒப்பாகுவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாய் ஆக நின்ன ஹிருதயத்தை எழுதி ஆனால நீ ஆகாதமான பாதாளத்தில தள்ளுண்டு போனாய் ஆகாத பாதாளத்தை நீ நிறுவி உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உனக்கு உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜாக்களை அதிரவும் செய்தது இவனா பூமியனோ பயப்படுத்தவனோ என்பதாகி உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமலே தடுத்தவன் என்பார்கள் இவனை எல்லாரும் அடிமாடித்தவனோ என்பதாக எழுத்தார் இப்ப பாருங்க மனதில் தான் நினைச்சான் இவனும் ஆத்மதலை யோசனை மாடிதான் மனதுல நினைச்சத இவன் மனசுனாலே நினைச்சு தன்னும் எப்படி இவருக்கு தெரிஞ்சது ஏகே தேவருக்கு இது அர்த்தம் உடனே கர்த்தர் இவனை தள்ளிட்டார் அவனும் தேவரும் தப்பி விட்டான் உடனே கர்த்தர் அவனை தள்ளிட்டார் தட்சணமே தேவர் அவன் கிழக்கை பாத்தாளுக்கே தப்பி விட்டன் எசேக்கியா தீர்க்கதரிசி இவனை பற்றி சொல்றாரு எசேக்கியேலனும் இவன் என்ன பற்றி என்ன சொல்றாரு பாருங்க அவன் சைத்தான பக்கம் ஏன் எழுதான என்னோரு 28 பின்ன கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நீ விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோந்திரம் நீ ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் நீ விசித்திரமாகி நிர்மிசல்பட்டவனோ சின்ன பங்காளதான் நீ மாடல் பட்டவனும் பூரண அழகு கொஞ்சம் கூட அழகுல கம்மி பண்ணவே முடியாது லூசிபர் அவ்வளவு அழகுள்ளவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை கோமதம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகல விதமான ரத்தினங்களும் பொன்னினாலும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது பங்காரா பெரு பாழுவா வஸ்துகளும் தான் நீ முச்சு கொண்டித்தி நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேலத்தால வாதியங்கள் உன்ன நாகசுரங்களும் உன்னிடத்துல ஆயத்தப்பட்டிருந்தது எல்லா வாத்திய கருவிகளும் நின்னலை சுஷிசா தினத்திந்தலே இத்து நீ காப்பாற்றுவதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபி நீ காப்பாடுவதற்காக அபிஷேகம் பட்ட கேருப்பன் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே உன்னை வைத்தேன் தேவரா பரிசுத்த பர்வதத்தில் அக்னி மயமான கற்களின் நடுவிலே உலாவ வைத்தேன் அக்னி ஜுவாலைய மத்தியத்தில் அக்னி மயமான கற்கள் எப்படி தெரியுங்களா அக்னி மயமாக நட்சத்திரம் நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துல ஒரு காலம் வைப்பான் நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்துல ஒரு காலம் வைப்பான் இன்னொரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும் பாருங்க ஒன்னொன்னு நட்சத்திரத்துக்கும் எஷ்டு தூரம் இருக்குது அந்த 6 நட்சத்திரம் சேர்ந்து வந்த மாதிரி ஒரு நீங்க ராத்திரில பாத்தீங்கன்னா பார்க்க முடியும் 6 நட்சத்திரம் ஒன்றாகி கூடி வந்தாகே ராத்திரியில் கண்டுபிடித்தரை ஆராதிக்கப்பதற்காக இவரை வைத்தார் தேவரனு ஆராதனை மாடுவதற்கோஸ்கர் இவன் வஸ்திரத்துல எல்லா விதமான மியூசிக் செட்டுகளும் வாத்தியங்களும் அமையப்பட்டிருக்கும் இத்தனை வஸ்திரங்களே தேவரன் ஆராதனை மாடுவ எல்லாம் நடக்க போதே அந்த மியூசிக் எல்லாம் ஏற்படும் அது நடிதாடுவகலே அல்லா வாத்திய கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தவன் தேவரனு ஆராதனை மாடித்தவன் ரெண்டாவது நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டான் மனுஷர்களை காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டான் மனுஷனுக்கு பரிசுத்த பர்வதத்திலே உன்னை வைத்தேன் தேவர பரிசுத்த பர்வதத்திலே அக்னிமயமான கற்கள் நடுவிலே உலாவினாய் அக்னி
ஜுவாலயம் மத்தியதல்லி நீனோ சிஷ்டிக்கப்பட்ட நாளில் துவக்கி உன்னிலே அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளிலே குறைகள் இருந்தது நீ சிஷ்டிக்கப்பட்ட தினத்தின் நின்னலி குறைத்தை கண்டுபரத்தேக்கா உன் வியாபாரத்தின் மிகுதினால் உன் கொடுமையை அதிகரித்தது நீ பாவம் செய்தாய் ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதம் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாயிருந்த உன்னை அக்னிமயமான கற்கள் நடுவில் இராதபடிக்கு அழித்து போடுவேன் நீ நாசமாடி நின்னும் பாதாளக்கு தப்பு விடுவேனு என்பதாக தேவன் அழகினாலே உன் இருதயம் மேட்டிமையாயிற்று நின்ன சுந்தரத்தின் தான் நின்ன ஹிருதயம் உன் மினுக்கினால ஞானத்தை கெடுத்தாய் நின்ன உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக வைப்பேன் ஜனரமந்தேன் உன் அக்கிரமளித்தின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய் நீன பரிசுத்த ஸ்தலவன்னு அசையமாக மாடித்தி குலைச்ச பரிசுத்த குலைச்சலாக்கினாய் பரிசுத்ததை அதாவது பாவம் நிறைந்த இடமாக மாற்றினார் விருதுவாகி பாப்ப தும்பிரும் உன்னை பரிசு உன்னை பட்சிப்பதாகி ஒரு அக்னியை உன் நடுவில் இருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிறவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் நான் சாம்பல் ஆக்குவேன் எல்லா கண்களும் நோடு வந்தேன் அவனுடைய நிலைமை பூமியின் மேல் தேவன் சாம்பலாக மாற்ற போறார் சத்தியத்தை கேட்க கூடாதபடி நம்முடைய இருதயத்தை சிந்தனையை வேற பக்கமா திருப்புறான் சத்திய வாக்கிய ஆலோசனை கூடாதபடி தூக்கத்தை வர வைக்கிறான் வேதம் வாசிக்காதபடி உங்களை கெடுக்க அவன் விஷயத்துல மிக ஜாக்கிரதையா இருங்க கர்த்தர் நல்லவர் அவரை மட்டும் நினைச்சு பாருங்க ஆனால கர்த்தர் அவனை உடனடியா தண்டித்தார் அவனை தண்டித்தார் அதற்கு பதிலாக அவனுக்கு பதிலாக நம்மை உண்டாக்கினார் எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம வாசிங்க 136 சங்கீதம் 139 கீர்த்தனை 139 15 வசனம் 16 வசனம் 17 வாசிங்க பார்க்கலாம் 15 தான் 139 சங்கீதம் கீர்த்தனை 139 எப்படி எங்க இப்போ அவனை தள்ளிட்டார் இப்போ அவனை தள்ளிட்டார் யாரை தள்ளிட்டாரு சாத்தானை தள்ளிட்டார் சைத்தானும் தேவன் தொப்பு விட்டன் உங்களை என்னையும் எங்க இருந்து உண்டாக்குனாரு நம்மனோ யாசலும் சுஷி மாடிதனோ நாம் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு குப்தஸ்தலதல்லி மனுமின் தாழ்விடங்களில் விசித்திரமாய் வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது விசித்திரமாகி நாம் பூமியின் தாழ்விடங்களே விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்ட போது பூகர்ப்பதல்லி நாம் சுசிசல்பட்டாக என் எலும்புகள் உமக்கு மறைவாக இல்லை எலும்புகளும் நினைக்க மறையாக எப்படிதான் இந்த தாவீது ராஜாவுக்கு கடவுள் கொடுத்தாரோ யோசித்து பாருங்க தேவரு தாவீது அரசனுக்கு ஏகலா ஞான கொடுத்தணும் என்ன ரகசியங்களை கர்த்த தாவீதுக்கு வெளிப்படுத்துறாருன்னா நினைச்சு பார்க்கவே முடியல இந்த ரகசியங்களும் தாவீது அரசனுக்கு தேவர் புறக்கட்டிச்சுத்தான் ஆனால் தான் எனக்கு ஏற்ற இருதயம் சொல்றாரு அதுக்கே தேவரு நன்கு மெச்சிக்காத இருதயம் உள்ளவர் யாருக்கு ஏற்ற இருதயமா இருக்கிறீங்க அதனை நாவு யாருக்கே மெச்சிக்காகி தேவை நீங்க யாருக்கு ஏற்ற இருதயமா இருக்கிறீங்க நாவு யாருன்னு மெச்சிச்சு தேவை தாவிதை பார்த்து எனக்கு ஏற்ற இருதயம் சொல்லுகிறார் தாவிதனோடி நன்கே சரியாத இருதயம் உள்ளவன் ஆபிரகாம் பார்த்து என் சிநேகிதன் என்று சொல்றாரு ஆபிரகாமோடி நான் சிநேகிதனும் என்பதால் தானியலை பார்த்து எனக்கு பிரியமுள்ளவன் என்று சொல்லுகிறார் தானியல் நோடி நானே பிரியனு
இந்த மூணுல நீங்க எந்த ஸ்தானத்துல இருக்கிறீங்க நீ யோசித்து பாருங்க. ಈ ಮೂರು ಜನಗಳ ಸ್ವಭಾವದಲ್ಲಿ ನಾನು ನೀವು ಹೇಗಿದ್ದೇವೆ? ಎನ್ನತ ಎಂದಲ ಜಪಿಕರತೆ ಮರಕಾಮ ಇರುವವನ ತಾನೇ. ಏನೇ ಕೆಲಸ ಇದ್ರೂ ಕೂಡ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದನ್ನು ಮರೆಯಬೇಡಿ. ಒಂದು ಸ್ನೇಹಿತನೇ போல ಕತ್ತರಡತಲ ಪೋರಾಡಿ பேசுகிறவன் ಅಬ್ರಹಾಮ್. ಒಂದು ಸ್ನೇಹಿತನಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಹೋರಾಟ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವನು ಅಬ್ರಹಾಮ್. ದಾವಿದು ಅವರಿಗೆ ಏತ್ತ ಹೃದಯಮಾಯಿರುತ್ತ. ದಾವಿದನು ದೇವರ ಮೆಚ್ಚುವ ಹೃದಯವುಳ್ಳವನು. பல ரகசியங்களை தாவீதுக்கு தேவன் வெளிப்படுத்தி ஆதகரண அநேக ரகசியங்களை தேவர் அவனுக்கு பிரகட்டித்தான். பாருங்க, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டது, பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இல்லை. நானு குப்பஸ்தலத்தில் நிர்மிசி பூகர்ப்பத்தில் ரச்சிசுமக. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சிலவர் ஏன் எழுத்தாரு, நம்மளை விட்டுட்டு மட்டுமல்ல நம்மளை விட்டு விட்டு நட்சத்திரத்தை பார்த்து ஜாதகம் பார்ப்பாங்க. நோடி அநேக நட்சத்திர நோடி எந்த நட்சத்திரத்துல பிறந்தான் என்றது பார்ப்பாங்க. யார் நட்சத்திரத்துல அவர் ஜனிசிதரு என்பதாக நோடித்தாரு. இப்போ ஈக நம்ம அதை பத்தி சிந்திக்க வேண்டாம். நமக்கு அதர் பகை அங்கிருந்து தான் அங்க உருவாக்கப்பட்டோம். நாவு தேவரிந்த சிசுக்கு வந்தோம். சிசுவில் பட்டியது அவரை பற்றி அறிந்து தெரிந்து அதே ஸ்தானத்துக்கு போய் நிற்பதுக்காக நம்ம வச்சிருக்கிறார். தேவரு நம்ம நிர்மிசி ஆத்தன் இதாக இருவதுக்காக தேவர் நம்ம இட்டிதான் அதே இடத்துல போய் நிற்கணும். ஆ தேவர் இருவ ஸ்தலத்துக்கு நான் ஓகுவேக்கு. அப்போ தேவ தூதர்கள் நட்சத்திரங்கள், தேவ தூதரு நட்சத்திரங்கள், அந்த மூன்றுல ஒரு பங்கு நட்சத்திரத்தை இழுத்து பூமியில தள்ளிற்று என்று வலுசர்மம் பூமியில தள்ளிற்று என்று வெளிப்படுத்த புத்தகத்துல வருது. இது பிரகடனங்களில் ஒன்று பார்க்க வரணும். எல்லா மேல இருக்கிற அத்தனையும் நட்சத்திரங்களும் தேவ தூதர்கள். அவருடைய வேலை கர்த்தரை ஆராதிக்க துதிக்க வசனத்தை மற்றவர்கள் அறிவிக்க வேண்டிய வேலை நம்ம செய்கிறோமா என்பதை நினைத்து பாருங்க. தேவனை ஆராதிப்பதற்காக தான் கர்த்தர் உண்டாக்கினார். லூசிபர் தேவரன் ஆராதனை அளிக்க சுசிமாரத்தை விட்டு தன்னை ஆராதிக்கும்படி அவன் நினைத்தான். மனதில் தான் நினைத்தான். நினைச்சிட்டான். உடனடியா தேவன் அவனை தள்ளிட்டான். தட்சணமே தேவராத்தன் அந்த இடம் காலியா இருக்கிறது. ஆகா தப்பிப்பட்டன் அந்த இடம் காலியா இருக்கிறது. காலியாகிதே அதை நிரப்புவதற்காக தான் ஆதாமு யோவால மனுஷனை உண்டாக்கினார். என் கருவை உமது கண்கள் கண்டது. சங்கீதம் 139:16 என் கருவை உமது கண்கள் கண்டது. என் அவைகளில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவாக்கப்படும் நாட்கள் உமது புஸ்தகத்திலே எழுதியிருந்தது. தேவனே உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகைகள் எவ்வளவு அதிகமாப்பா. தேவரே நின் சங்கல்பவு கௌரவாகியும் அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கலாம் அதிகம். நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையிலே இருக்கிறேன். அவங்கள ஒட்டு அசங்கியவாகிதே அவங்களோ விழிக்கும் போது மறித்து விழிக்கும் போது அவர் அண்டையிலே இருக்கணும். நானும் உலகத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவருக்கு பிரியமா இருக்கட்டும். சித்தங்களை செய்ய விரும்புங்கள். விட்டு சென்ற வேலையை செய்ய விரும்புங்க. விரும்புங்க விரும்புங்க கலங்க வேண்டாம். தேவரே நம்ம நோடி கேளுத்தான். நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று இயேசு மிகவும் துக்கத்தோடு சீஷர் மத்தியில பேசினார். நரிகளுக்கு ஆறாள் வாக்கிகளுக்கு ஸ்தலம் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலைகளுக்கு ஸ்தலம் இல்ல. உங்களுடைய இருதயத்தை அவர் தலை சாய்க்க விரும்புகிறார்.
நம்ம ஹிருதயத்தை ஆத்துன தலையெழுக்கு இச்சிசுதான். நம்ம கடந்த வாரம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தோம் எருசலேம் தேவாலயத்தை பற்றி. நான் கடந்த வாரம் தான் நோடுதலை பற்றி எருசலேம் தேவாலயம். உலகத்திலேயே இப்படிப்பட்ட தங்கத்தால் நிறைந்த ஒரு ஆலயமும் இருந்ததில்லை என்பது என்னுடைய கணக்கு. இலோகத்தில் சரித்திரம் எழுந்ததே எருசலேம் தேவாலயம் அங்கே ஒன்றும் இல்ல. இதை செய்ததுனால சாலமோனுக்கு இதனை மாடிதா சாலமோனா அவனுக்கு அதிகமான தங்கமும் அநேக விதமான வைரங்களும் பொண்ணும் எல்லா ராஜாக்களும் கொண்டு வந்து கொடுத்தது வேத புஸ்தகத்துல இருக்குது. தேவாலயம் கட்டித சலோமோனுக்கே தேசத்தில் ராஜரும் அரசரும் பங்கரா சின்ன. படிக்கும் போது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இதன்னு ஓதி தியானம் பண்ணதா பல ஆச்சரியப்பட்டேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், பல ஆச்சரியப்பட்டேன். அவன் சாலமோனுக்கு அவனுக்கு நிறைய வஸ்துகளை தேவன் அனுப்பி கொடுத்தாங்க, எல்லாரும் நிறைய பேர் கொடுத்தாங்க. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபான் என் வனம் என்னும் என்ன இருந்ததா பொன்னும். எப்படி சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரம் எல்லாம் பொன்னு. ஹலோ லிவியா, எல்லாம் பிடிக்கிற பாத்திரம் சாப்பிட்ற பிளேட் எல்லாம் பொண்ணு. அவன் இருக்கிற பொண்ணெல்லாம் இட்டுமே தேவாலயத்தில் கட்டி கட்டி முடிச்சான். சாலமோனு குடியதோ ஊட்டாமட்டும் ஆலயத்தில் போட்டான். சர்வபோ தேவாலயத்தில் தனக்கு இருந்த எல்லா அவசியத்தையும் ஆலயத்துக்கு கொடுத்தான். எல்லாம் ஆலய காய் கொட்டன் அந்த ஆலயத்தில் தங்கமா நிறைந்தது. தேவாலயம் பங்காரம் தும்பித்து. SMPC International Worship and Convention Center, 221 Chris Garden, near D Mart, next to Royal Garden, Hennur Main Road, Bangalore 43.